கண்டக்டர் என்ன பண்றீங்க? பப்ளிக் இப்படி ஏறதுக்கு எப்படி அலோவ் பண்றீங்க சார்? நாங்க சொல்றோம் சார், யாரும் கேக்குறது இல்ல சார். சார் நல்லா கேளுங்க சார். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவங்க மேலே பலி போட்டு இருப்பீங்க? அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு இது நேரம் இல்ல. நாம நினைச்சதை விட கொரோனா ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. எல்லாரும் பஸ்ல சீட்டு பிடிக்கிறதுக்கு முண்டி அடிச்சு ஏறினீங்களே, உங்க உள்ளங்கைய பாருங்க. சீட்டு பிடிக்கிற ஆர்வத்துல நீங்க எல்லாம் முண்டி அடிச்சு ஏறினீங்க, ஆனா அந்த கம்பியில ஒட்டி இருக்கிற கிரீஸை யாரும் பாக்கல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கொரோனா பேஷண்ட் கம்பி தொட்டு ஏறியிருந்தா அந்த கிரீஸ் மாதிரி உங்க கையில அந்த வைரஸ் ஒட்டி இருக்கும். அவசர தேவைக்காக வெளியே வரும்போது முகக்கவசம் கையுறை கட்டாயம் எல்லோரும் போடணும். இந்த வைரஸ் ஏழை பணக்காரன், படிச்சவன் படிக்காதவன், அரசியல்வாதி அதிகாரி, சின்னவங்க பெரியவங்கன்னு ஆள் பார்த்து வர்றதில்ல. நம்ம தமிழக அரசாங்கத்துடைய வேண்டுகோள் படி அவசர தேவைக்காக மட்டுமே நாம வெளியே வரணும். அப்படி வரும்போது எல்லாரும் கண்டிப்பா முகக்கவசம் கையுறை அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி பயணம் செஞ்சா கண்டிப்பா இந்த கொரோனாவை நாம ஜெயிக்கலாம். ஏம்மா ஏன் குழந்தைக்கு மாஸ்க் போடல? கொரோனா பிறந்த குழந்தை கூட விட்டு வைக்கிறது இல்லம்மா. கார்த்தி, பஸ்ஸுக்குள்ள யாருக்கெல்லாம் மாஸ்க் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து மாஸ்க் கொடுங்க. சரிங்க. ஏங்க என்ன பண்றீங்க? பொது இடத்துல இப்படி எச்சில் துப்பலாமா? இப்ப நீங்க கொரோனா வைரஸ் தொற்றுள்ளவரா இருந்தா இந்த எச்சில் மூலமா வைரஸ் எல்லாருக்கும் பரவாதா? நம்ம அரசாங்கம் கொரோனாவை அழிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருது. கொரோனாவை அழிக்கும் இந்த போராட்டத்தில் எத்தனையோ மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், காவல்துறை அதிகாரிகள் தங்கள் குடும்பத்தை மறந்து பொதுமக்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம். பஸ்ஸில் ஏறும் போதும் சரி, இறங்கும் போதும் சரி, பஸ்ஸில் டிராவல் பண்ணும்போது சமூக இடைவெளியை பின்பற்றி தான் நடக்கணும். ஒரு சீட்டுக்கு ஒரு ஆள் தான் உட்காரணும். எல்லாரும் மாறி உட்காருங்க. இந்த பூமி நமக்கு மட்டும் சொந்தம் இல்ல, நாளை தலைமுறைகளோட வாழ்க்கையே உங்க கையில. ஊரடங்கு தளர்வு அரசாங்கம் தான் கொடுத்திருக்க வழிய கொரோனா கொடுக்கல. அதனால தனித்திரு விழித்திரு வீட்டில் இரு. அங்கிள், இந்தாங்க. தேங்க்யூ.